முன்னாள் அதிமுக எம்எல்ஏ தீநகர் சத்யா வீட்டில் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் சோதனை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. காலை 7 மணி முதல் நடந்து வந்த சோதனை இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விவரங்கள். தியாகரை நகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யா என்று அழைக்கப்படும் சத்யநாராயணன் என்பவர் சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று காலை 7 மணி முதல் தொடர்ந்து அவரது வீட்டில், அதாவது அவர் வீடானது சென்னை வடபழனி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இன்று காலை முதல் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 10 மணி நேரம் கடந்திருக்கக்கூடிய இந்த சோதனையானது இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், கடந்த 2016 மற்றும் 2021 ஆண்டுகளில் அவர் ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த காலத்தில் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த சொத்துக்களை அதன் மதிப்பீடு செய்த தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர்ந்து அதிக அளவில் சொத்து குவித்ததாக குற்றம் சாட்டி இந்த வழக்கானது பதிவுபட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சத்யா மற்றும் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகிய 3 பேர் மீதும் ஊழல் தடுப்பு சட்டம் வழக்கில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக 16.33% சொத்துக்கள் சேர்த்ததாக குற்றம் சாட்டிய தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கடந்த 2016 3.21 லட்சம் மதிப்புள்ள 21 சொத்துக்களை வைத்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தனர். அதன்படி சென்னை 2021 மற்றும் 16.44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 38 சொத்துக்களை வைத்திருந்ததாகவும் அடுத்த குற்றச்சாட்டை முன்னெடுத்திருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இதுபோன்று 2016 மற்றும் 21 ஆண்டுகளில் தேர்தல் விண்ணப்பித்த மனுவின்படி இந்த தகவலை சேகரித்ததாகவும் அதன்படி தற்போதைய சொத்துக்களின் மதிப்பானது 2.64 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், அதாவது அவர்கள் பதிவு செய்திருந்த முதற்கட்ட தகவலில் பதிவானது தெரிவித்திருந்த நிலையில் இந்த சோதனையை அடுத்து இன்று காலை 7 மணி முதல் அவரது வீட்டில் சுமார் 5க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த சோதனையானது முடிவடக்கூடிய நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்பது குறித்த தமிழக லஞ்ச ஒழிப்பு தலைமை காவல் தலைமை அதிகாரியானவர் இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த ஒரு தகவலை வெளியிட போவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். சுதர்ஷனா. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.